இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, திரு ஏடகநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய படித்துறையில் இருக்கும். வைகையாத்துலேருந்து படித்துறை இருக்குது. காசிக்கு நிகராக இந்த கோவில் கருதப்படுகிறது. எப்போ ஏன் காசிக்கு நிகராக கருதுறாங்க பார்த்தீங்கன்னா, மேற்கே இருந்து கிழக்காக அந்த நதி ஓடி மதுரைக்குள்ளே போய் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கடலில் போய் கலக்குது. இந்த பாருங்கள் தண்ணி போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த படித்துறை வந்து ரொம்ப பழமையான தொன்மையான படித்துறை. இந்த படித்துறை பாருங்கள் பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் செதுக்கப்பட்டதுனால அதில் அந்த மீன்கொடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. விநாயகர் சிற்பம் தத்ரூபமாக இருக்குது. காலபைரவர் இருக்கார். இங்கே அம்மன் சுவாமி சன்னதி நம்ம என்ன சொல்கிறது, இதில் ரெண்டு தம்பதி சமேதராக காட்சி அளிக்கிறாங்க. சிற்பத்துக்கும் சைவத்துக்கும் இங்கே பிரச்சனை நடக்கும்போது அந்த ஏடுகள் எல்லாம் வந்து எரிக்கப்பட்டது. அந்த எரிக்க போகும்போது அந்த ஏடுகள்லாம் சில அடியார்கள் வந்து தண்ணியில் போட்டு தூக்கி போட்டாங்களாம். அப்போ தூக்கி போட்ட அந்த ஏடுகள் எல்லாம் மீன் மூலம் துள்ளி குதிச்சு இந்த படித்துறையில் தான் ஒதுங்குச்சான். அதுக்கு தான் அதுக்கு இந்த ஊருக்கு பேர் திருவேடகம்னு சொல்கிறாங்க. சாமியோட பேர் திரு ஏடகநாத சுவாமி ஏழவார் குழலியம்மன் அப்படின்னு அம்மனோட பேர்.